ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்சியில் ஒரு பெஸ்ட் டெய்லரிங் ஷாப் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டெய்லரிங் ஷாப் வீடியோ தான். கண்டிப்பாக இந்த கடையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா திருச்சியில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு டெய்லரிங் ஷாப் அப்படின்னா இந்த அலமின் ஷாப்பை சொல்லலாம். நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸாக இவங்கள்ட்ட தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஷாப்போட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கார்தோப்பில் இருக்குது. பேக்ராப்பில் பார்த்தீங்கன்னா தைலா தெரியும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வரதராஜ் சில்க்ஸ்க்கு பக்கத்து கடையே தான் இது. அந்த கார்னர் பில்டிங்கில் மாடியில் வச்சுருக்காங்க. அட்ரஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சுடிதார், பிளவுஸ், குர்தி எல்லாமே ரொம்பவே லேட்டஸ்டான டிசைன்ஸில் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பெஷலி ப்ரைடலுக்கான பிளவுசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எம்ப்ராய்டரி, ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க், ஹெவி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க இவங்க. கேட்லாக்கும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் ரெடி பண்ண ஆரி ஒர்க் பிளவுஸ் மாடல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளவுஸே பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக அழகாக இருக்குது. டைமண்ட் மாதிரி ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் இருக்குது, பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜர்தோசி ஃபுல்லாக கோல்டன் ஜரி ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அதுவும் இந்த ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி இந்த கோபுரம் மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவில் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதில் வந்து த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, பிங்க் ஆரஞ்சும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிளாஸி லுக்காக இருக்குன்னு. இவங்க வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து 25,000 வரைக்குமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ், நீங்கள் கொடுக்க போகிற டிசைன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கோட சார்ஜ் வரும். பேக் நெக்கில் கொடுத்துருந்த அந்த டிசைனை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மினிமம் ரேட்டான 1000 ருபீஸ்க்கே ரொம்பவே அழகான டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் அண்ட் பிங்கி ஷேடில் இருக்குது. இந்த டிசைன் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாடலில். இந்த பிளவுஸில் நிறைய குந்தன் ஸ்டோன் அப்புறம் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ, ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னா அதுவுமே பண்ணி கொடுப்பாங்க, இல்லை ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் மட்டும்தான் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்லாக்ஸ் கூட இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. பிளவுஸில் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட பண்ணி கொடுப்பாங்க, அதாவது மெஷின் எம்ப்ராய்டரி. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 550 to 4000 வரைக்குமே பண்ணுறதா சொன்னாங்க. உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. பிளவுஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது, பட் அதில் கொடுத்துருக்க டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் டிசைன் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் கலரில் கொஞ்சம் ஸ்டோன்ஸும் வச்சு ஜரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்லீவுக்கு வர டிசைன், நெக்கில் கொடுத்துருக்க அதை வந்து அப்படியே ஸ்லீவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்லீவை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எட்ஜில் அந்த கோல்டன் பீட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக்கில் கொடுத்துருக்கேன் அதே டிசைனை அப்படியே ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி பண்ணியிருந்தாங்க, கொடி கொடியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருந்தது. கேட்லாக் மாடல்ஸுமே நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் பட்டு சாரியோட பார்டரில் என்ன டிசைன் வருதோ அதையே நீங்கள் ப்ளவுஸ்க்கு கொடுங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ப்ரைடலுக்கான பிளவுஸ் தான். மேக்ஸிமம் வந்து 3/4 தான் எல்லாமே இருந்தது. ஏன்னா அந்த 3/4 வந்து ஹெவியான டிசைன்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. மிரர் வச்ச பிளவுஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒன்று தான். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ப்ளஸ் ஆரி ஒர்க் பண்ண மாதிரியான பிளவுஸ் கூட இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.
சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸு, கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பிங்க் கலர், க்ரீன் அண்ட் ப்ளூ அப்படிங்கும்போது எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஸ்லீவ் டிசைன் தான், 3/4 கொடுத்துருக்காங்க ஸ்லீவு. இது வந்து ஒரு ப்ரைடலுக்கான ஹெவி ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ப்ளவுஸ் அப்படின்னாங்க. ஸோ இதில் வந்து ஸ்லீவில் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளான மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியறதுக்கு ரீசனே வந்து இந்த நெக் மாடல் தான். ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எம்போஸ்டு ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ப்ளவுஸை பார்க்கும்போது எனக்கு ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே தெரியல, ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அது கான்ட்ராஸ்டான கலரான பிங்க்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சாரி வந்து பிங்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூக்கு பிங்க் வந்து செம்ம கான்ட்ராஸ்டான ஒரு கலராக இருக்குது. இதோடய ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸோட இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து ஹேங்கிங்ஸ்லாம் வந்து வாங்கி வைப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி, பட் இவங்க வந்து ஆரி ஒர்க் பண்ண மாதிரியான அந்த கிளாத்லேயே வந்து இவங்க ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் அந்த ஹேங்கிங், பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குல்ல. நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சோம் அப்படின்னா அக்யூரேட்டாக அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது, கலர்ஸ் வேணால் கிடைக்கும். பட் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக அந்த ப்ளவுஸ்க்கு அப்படியே மேட்சிங்காக இருக்குது ஹேங்கிங்கும். இதுவுமே வந்து ஒரு ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் தான். சாரியோட கலர் வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்டான ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ண ஒரு மெட்டீரியல் தான், இன்னும் ஸ்டிச் பண்ணல. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீவுக்கு வருது, 3/4 ஸ்லீவ் தான். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு எத்னிக்காக இருக்குது பாருங்களேன், பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைன். ப்ரைடெல்லாம் போட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோஷூட்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன். அந்த பிங்க் கலர் த்ரெட் ஒர்க் தான் இந்த ப்ளவுஸோட ஹைலைட்டே. டச் பண்ணும்போது ஒரு எம்போஸ்டு ஒர்க் ஃபீல் வந்து தெரியுது. இதுதான் ஃப்ரண்ட் நெக்குக்கு வரக்கூடிய டிசைன். இதுதான் பேக் நெக்கோட டிசைன். இதுலையுமே வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்லீவில் பண்ணியிருக்க அதே டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் மெட்டீரியல் தான், இன்னும் ஸ்டிச் பண்ணல. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஸ்லீவுக்கான டிசைன். கொஞ்சம் கூட கேப்பே இல்லை, இந்த ஸ்லீவ் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கோல்டன் பீட்ஸ் தான் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3/4 அப்படிங்கும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் வரக்கூடிய மாடல், பார்க்குறதுக்கு கோலம் டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பேக் நெக்கோட மாடல் இது தான், ஃபுல்லாகவே இந்த கோலம் டிசைன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாட் நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடலில் தான் வந்து இந்த ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஷாப்பில் தான் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் நேமை வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, அதுக்கப்புறமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க, ஸோ கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவங்க ஓகே சொன்னாங்க. நீங்கள் ஷாப்பிங் லவராக இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.